ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹான்சஸ் கிச்சன் ரூம். இன்னைக்கு நம்ம கிச்சன் ரூம்ல வரகு அரிசி வச்சு ஒரு லஞ்ச் தாங்க செய்ய போறோம். வாங்க நம்ம கிச்சன் ரூமுக்கு போகலாம். நான் வரகரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தப்படுத்தி ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வரகரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்க, நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ மூடி போட்டுட்டு சிம்ல ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். நான் நல்லா வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நமக்கு டவுட்டா இருந்தது நடுவில் கூட நம்ம மூடி எடுத்துட்டு பாத்துக்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. ஆனா இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாப்பாடை நான் ஒரு தட்டுல மாத்திக்கிட்டு இது நல்லா ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய், 3 காஞ்ச மிளகாவை நான் இந்த காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 4-5 இலை மட்டும் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை நிறைய சேர்த்தோன்னா கருவேப்பிலோடைய டேஸ்ட்டும் அதோடைய ஸ்மெல்லு தான் இருக்கும் தவிர நம்ம உளுந்து போட்டது இதோடைய ஸ்மெல்லாம் வரவே வராது. அதனால கருவேப்பிலை 3 இலை இல்லைன்னா 4 இலை நம்ம சேர்த்துக்கலாம். இது மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து ஸ்மெல் நல்லா வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிட்டு இது நல்லா ஆறட்டும். இதோட சேர்த்து நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ அந்த பாத்திரத்திலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நான் சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு சீரகம் ரெண்டுமே போட்டு தாளிச்சுக்கலாம், இல்லைன்னு வெறும் சீரகம் போட்டு கூட நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கொடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்குன்னா நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப் அளவுக்கு நான் கொடமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வரகரிசிக்கு 1 கப் கொடமிளகாய் அந்த அளவில் நான் இதை சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த சீரகம் இந்த கொடமிளகாய் உப்பு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஆற வச்ச சாப்பாடை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிட்டு பாருங்க, இப்போ இந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கொடமிளகாய் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாத்தியாச்சு. இப்போ அந்த பவுடரையும் நான் இதில் மேலே தூவி விட்டுக்கிறேன். எல்லா பவுடருமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் நான் 1 கப்பு அளவுக்கு தான் நான் அதை வறுத்து எடுத்திருக்கேன். அதனால எல்லா பவுடரும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மெதுவாக நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்ம புழுங்கலரிசி பச்சரிசி அந்த மாதிரியில தான் நம்ம சாப்பாடு செய்வோம். ஆனால் இப்போ வந்து நிறைய சிறுதானியங்களை நம்ம சேர்த்துக்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி நம்ம வித்தியாசமாக செய்யும் போது நல்லாவும் சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷ்லாம் ரொம்ப தேவையில்லை. ஒரு அப்பளம் பொறிச்சு எடுத்தாலும் இல்லை சுட்ட அப்பளம் சாப்பிட்டா இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வறுத்த வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம ஒரு கொஞ்சம் ஹீட்டில் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.